நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது இரும்புத்திரையோட ட்ரைலர் ரிவ்யூ. வாங்க பார்க்கலாம். இரும்புத்திரை, விஷால் அர்ஜுன் சமந்தா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, P.S மித்ரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரைம் ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. ஆனால் ரொம்பவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போது. இதில் அர்ஜுன் தான் வந்து லீட் ரோல் பண்ணுறாரு. அவர் தான் இந்த படத்தையே தாங்கி பிடிக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தான் ஒரு அழுத்தமான ரோல். படம் ஆரம்பத்தில் கூட விஷால் அர்ஜுன் ரோலை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் டேரக்டர் இல்லை அர்ஜுன் படம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால விஷால் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ட்ரைனர். ஆனால் இவரால் முன்கோபத்தால் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் லவ்வுக்கும் அதை பிரச்சனையாக இருக்குது. அதே சமயம் அர்ஜுன் பண்ணுற சைபர் கிரைம் விஷயத்தில் விஷால் தலையிடுறாரு. இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரைலர்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் மிலிட்ரி ட்ரைனராக இருக்காரு. அங்கே சின்ன சின்ன தவறு நடந்தால் கூட ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் கோவப்படுறாரு. அதாவது கன் எடுத்து சுடுற அளவுக்கு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்ரி ட்ரைனர் அவரை அந்த வேலையை விட்டு நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் சொந்த ஊரான கிராமத்துக்கு வந்து விவசாயம் பார்க்குறாரு. இருப்பினும் அங்கே நடக்கிற சின்ன சின்ன தப்புகளை தட்டி கேட்டுக்கிட்டு அவர் கோவத்தை கண்ட்ரோல் முடியும் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காரு. அதே சமயம் சமந்தாவையும் லவ் பண்ணுறாரு. அவங்களுக்கும் இவரோட முன்கோபம் பிடிக்கல. அப்போ தான் அர்ஜுன் என்ட்ரி ஆகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்தை ரிலீவ் பண்ணுறாரு. என்னென்னா இதுக்கு முன்னாடி வெப்பன்ஸ் வார், பயோ வார் பார்த்துருப்பீங்க, இனிமேல் வரப்போகிறது சைபர் வார் அப்படின்றாரு. மற்றவங்களோட டேட்டா வச்சு எப்படி ஒரு பெரிய கிரைமை ஒரு வாரை ஆக்க முடியும் அப்படின்றது தான் அர்ஜுனோட ஐடியா. அவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. இது எதர்ச்சியாக விஷால் அவர்கள் கண்டுபிடிச்சிடுறாரு. விஷால் அவர்கள் கண்டுபிடிக்கிறதுனால அர்ஜுனுக்கும் விஷாலுக்கும் ஒரு போட்டி. அர்ஜுன் இப்படி ஏன் பண்ணுறாருன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு போய் அதனால் அவர் எல்லாரையும் அகேன்ஸ்டாக எடுக்கிறாரு. அவர் கையில் எடுக்கிற விஷயம்தான் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு டேட்டா பேஸை வச்சு ஒரு பெரிய சைபர் கிரைம் பண்ணுறாரு. அதுதான் வார்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாத்துலேயும் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைலாக் கூட வருது. என்னென்னா நீங்கள் எல்லாரும் திருட, நான் தேழு, நான் கொட்டினா நீங்கள் கம்முன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவரை செலக்ட் பண்ணுற ஆள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸை அவங்களால சொல்ல முடியாமல் போயிடுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரை வச்சு ஒரு மிகப்பெரிய கிரைம் நடக்குது. அர்ஜுன் சார் லீடில். ஸோ அதை எதிர்த்து வர்றாரு நம்ம விஷால். இதுதான் படத்தோட கதையாக இருக்கும். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் போது நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.